ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எதை பார்க்க போகிறோம் அப்படின்னா, கம்ப்யூட்டரில் பேசிக்காக நம்மளுக்கு தெரிய வேண்டியதை பற்றி பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு நம்மளுக்கு சிஸ்டம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலே எம்எஸ் ஆஃபீஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று. அதில் எம்எஸ் ஆஃபீஸ் அப்படிங்கிறது நம்ம எதுக்கு ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஆஃபீஸ் யூஸ்க்காண்டி யூஸ் பண்ணுறது தான் எம்எஸ் ஆஃபீஸ். அது வந்து 1988 அதை வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. அதில் நம்மளுக்கு என்னென்ன இருக்குது அப்படின்னா, எம்எஸ் ஆஃபீஸ் அசஸ், எம்எஸ் ஆஃபீஸ் எக்ஸல், எம்எஸ் ஆஃபீஸ் நோட், ஒன்பேர்ட், அவுட்லுக், பவர் பாயிண்ட், பப்ளிசர் அண்ட் வேர்ட். இது எல்லாமே நம்மளுக்கு எம்எஸ் ஆஃபீஸில் இருக்குது. அதில் ஃபஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எம்எஸ் அசஸ் பற்றி பார்க்க போகிறோம். அதாவது மைக்ரோசாஃப்ட் அசஸ். இது எதுக்கு இது பண்ணுவாங்க அப்படின்னா, டேட்டா பேஸ் மேனேஜ் பண்ணுறதுக்காண்டி இது யூஸ் பண்ணுவாங்க. இது இதை வந்து டேபிள்ஸ், ஃபார்ம்ஸ், குவரிஸ், ரிப்போர்ட்ஸ் இந்த இது மாதிரி தான் அது வந்து இருக்கும். டேட்டா என்ட்ரி பை ஆர்கனைசேஷனில் யூஸ் பண்ணுறதுக்காண்டி, டேட்டா என்ட்ரி போகிறதுக்காண்டி யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து சேவ் ஆகிறது என்ன சேவ் ஆகும்னா, .adn அப்படின்னு தான் சேவ் ஆகும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் எக்ஸல். மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் எக்ஸல் அப்படின்னாலே இது மெயின் பர்பஸ் வந்து ஆஃபீஸ் இதோட எம்எஸ் ஆஃபீஸ் எக்ஸல் அப்படின்னா, இது வந்து மெயின் பர்பஸே வந்து ஆஃபீஸ் யூஸ் பண்ணுறது தான் மெயின் பர்பஸ். ஆஃபீஸ் தவிர இதை வேறு எங்கேயுமே வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க. இது வந்து ஸ்ப்ரெட் ஷீட் மாதிரி தான் இருக்கும். அது என்னென்ன இருக்கும் அப்படின்னா, ரோஸ், காலம்ஸ் இந்த ரெண்டு கொண்டது தான் ஸ்ப்ரெட் ஷீட். இதில் வந்து செல்ஸ் இருக்கும். இது வந்து ஃபார்முலாஸ், டேட்டாஸ், மேத்தமெட்டிக்ஸ் யூசேஜ்க்கு எல்லாத்துக்குமே இதாகும். டேப்லர் காலம் மாதிரி தான் இது வந்து யூஸ் பண்ணுவாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து எம்எஸ் ஒன்பேட். இது வந்து ஒரு நோட் பேட் மாதிரி தான். இது வந்து எம்எஸ் நோட் பேட், நோட்ஸ் கீப் பண்ணுறதுக்கு அவ்வளோதான், ஷார்ட்டாக சொல்லலாம். அவுட்லுக், எம்எஸ் அவுட்லுக் அப்படின்னா, இது வந்து இமெயிலுக்காண்டியும் கேலண்டர் மெயின்டைன் பண்ணுறதுக்காண்டியும் யூஸ் பண்ணுறது தான் எம்எஸ் அவுட்லுக். இது வந்து மல்டி யூஸர் கனெக்ட்லேயும் யூஸ் பண்ணலாம், சிங்கிள் யூஸரும் யூஸ் பண்ணலாம். இதில் வந்து என்னென்ன மெயின்டைன் பண்ணலாம் அப்படின்னா, காண்டாக்ட் மேனேஜ் பண்ணலாம், காலண்டரிங் பண்ணலாம், வெப் ப்ராசஸிங் பண்ணலாம். இது எல்லாமே வந்து எம்எஸ் அவுட்லுக்கில் பண்ணலாம். அதுக்கடுத்து இருக்கிறது வந்து எம்எஸ் பவர் பாயிண்ட். எம்எஸ் பவர் பாயிண்ட் அப்படின்னால், இது வந்து ஒரு ஸ்டூடெண்ட் பர்பஸ்க்காண்டியும் யூஸ் பண்ணலாம், ஒரு ஆஃபீஸ்லேயும் யூஸ் பண்ணலாம். ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டால், அவங்க வந்து ஒரு ஸ்லைட் ஷோ மாதிரி போட்டு ப்ரெசன்டேஷன் பண்ணுறதுக்கு இது யூஸ் பண்ணலாம். ஆஃபீஸ் பர்பஸ்க்கும் அதே தான், ப்ரெசன்டேஷனுக்காண்டி தான் க்ரியேட் பண்ணுவாங்க. இது வந்து மேக்கிங் ப்ரெசன்டேஷன், லேஅவுட்ஸ் மாதிரி போட்டுக்கலாம், டிசைன்ஸ் போட்டுக்கலாம், மீடியாஸ்க்காண்டி யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே மீடியாஸ் இது எல்லாமே இன்செர்ட் பண்ண முடியும். .ppt அப்படின்னு சொல்லி இதை வந்து நம்ம சேவ் பண்ணுவோம். அதுக்கடுத்து எம்எஸ் பப்ளிசர். எம்எஸ் பப்ளிசர் அப்படின்னா, ஒரு பப்ளிஷிங்க்காண்டி யூஸ் பண்ணுறது. இதில் வந்து டெம்ப்ளெட்ஸ், கவரேஜ், லோகோ டிசைன்ஸ் இது எல்லாமே வரும். என்ட்ரி லெவல் கிராஃபிக் டிசைன்ஸ், ஓகேவா? அதுக்கடுத்து இருக்கிறது வந்து எம்எஸ் வேர்டு. இது தான் எம்எஸ் வேர்டு தான் மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ்லேயே நம்மளுக்கு ஃபஸ்ட்டு உள்ள ஒன்று. மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே எம்எஸ் வேர்டு தான் ஃபஸ்ட்டு பேசிக் வந்து இது தான். எம்எஸ் வேர்டு அப்படின்னா வந்து டெக்ஸ்ட் ஃபைல் மெயின்டெனன்ஸ்க்காண்டி யூஸ் பண்ணுறது. கலர்ஸு, ஆர்ட் ஒர்க்கு, இமேஜு, அனிமேஷனு இது எல்லாமே இதில் வந்து இன்செர்ட் பண்ணிக்கலாம். முக்கியமாக இதில் ஒன்று இருக்குது, ஸ்பெல்லிங் செக் பண்ணுறதுக்கு இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஸ்பெல் செக் அப்படின்னு சொல்லி, இதை வந்து நம்ம ஸ்பெல் செக் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம், ஓகேவா? ஸ்பெல் செக் அப்படின்னா, நம்ம ஒரு இது நம்ம தப்பாக ஏதாவது ஒன்று நம்ம டைப் பண்ணிட்டோம் அப்படின்னா, ஒரு இடத்துல மட்டும் இல்லாமல் எல்லா இடத்துலையும் நம்மளால் மாற்ற முடியும் ஆட்டோ கரெக்ட் கொடுத்து. இதுதான் இதுக்குரியது. .doc அப்படின்னு சொல்லி சேவ் ஆகும். இதில் நம்மளுக்கு முக்கியமான மூணு எம்எஸ் இருக்குது. என்னென்னது அப்படின்னா, எக்ஸல், வேர்டு, பவர் பாயிண்ட். இந்த மூணு தான் நம்மளுக்கு மெயினாக உள்ளது. ஒரு ஆஃபீஸ் யூஸ்க்குன்னு யூஸ் பண்ண போனால் இந்த வேர்டு, எக்ஸல், பவர் பாயிண்ட் இந்த மூணு தான் நம்மளுக்கு மெயினு. இதை பற்றி தான் நம்ம அடுத்த வீடியோவில் விரிவாக நம்ம வந்து பார்க்க போகிறோம். எம்எஸ் வேர்டு பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. பாய்.